ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2020 ஆண்டில் நடக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் எப்போது நடைபெறும் அப்படின்ற தேதிகள் தற்போது முடிவாகி வெளிவந்திருக்கு. அது மட்டுமல்லாது, ஐபிஎல்லில் உள்ள அணி நிர்வாகிகளிடம் எவ்வளவு கோடி ரூபாய் கையில் இருப்பு உள்ளது, அவங்க எவ்வளவு தொகையை பயன்படுத்தலாம் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் நடந்த ஐபிஎல் தொடருக்கான ஏலம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெற்றுச்சு. ஆனால் தற்போது 2020 ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான ஏலம் வருகின்ற டிசம்பர் மாதமே கொல்கத்தாவில் நடக்க உள்ளதாக தற்போது தகவல் வந்திருக்கு. டிசம்பர் மாதம் 19 தேதி தான் இந்த ஏலம் நடக்க இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 ஆண்டு நடக்கும் ஐபிஎல் தொடரில் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அணியும் தங்கள் அணியில் உள்ள 5 முக்கியமான வீரர்களை மட்டுமே தக்க வைத்துக் கொள்ள முடியும். மற்ற அனைத்து வீரர்களுமே ஏலத்தில் விட வேண்டும். அதன் காரணத்தினால இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் ஏலம் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படும். அடுத்த ஆண்டு ஏலத்துக்கு ஒட்டுமொத்தமாக ரூபாய் 85 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அணியும் கடந்த ஆண்டு தங்கள் கையில் இருப்பு வைத்துள்ள தொகையை விட சுமார் 3 கோடி ரூபாய் அதிகம் பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது அதிகபட்சமாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணியிடம் 8.20 கோடி ரூபாய் கையில் உள்ளது. அதைத் தொடர்ந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியிடமும் 7.15 கோடி ரூபாய் கையில் உள்ளது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியிடம் 6.05 கோடி ரூபாயும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியிடம் 5.3 கோடி ரூபாயும், கிங்ஸ் இலவன் பஞ்சாப் 3.70 கோடி ரூபாயும் கையில் உள்ளது. இது தவிர சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிடம் 3.20 கோடி ரூபாயும், மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் 3.05 கோடி ரூபாயும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியிடம் 1.80 கோடி ரூபாயும் கையில் இருப்பு உள்ளது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நடந்து முடிந்த ஐபிஎல் தொடரை விட தற்போது 2020 ஆண்டில் நடக்கும் ஐபிஎல் தொடருக்கான ஏலம் ரொம்பவே எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, அதன் பிறகு இந்தியாவில் நடந்த பல உள்ளூர் போட்டிகளில் பல இளம் வீரர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அதே போல வெளியூர் டி20 போட்டிகளில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய வெளிநாட்டு வீரர்களும் தற்போது ஏலத்தில் கலந்து கொள்ள இருப்பதனால இந்த டிசம்பர் மாதத்தில் நடக்க இருக்கும் ஐபிஎல் ஏலம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.